அஸ்லாம் அலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குட்டிமா கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்னோடய கவுண்டர் டாப் ஆர்கனைசேஷன் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து வாஷிங் மிஷின் எழுந்திரிச்சோன்னே வாஷிங் மிஷின் போட்டு விட்றலாம், துணி கொஞ்சம் நிறைய கிடந்தது ஸோ வாஷிங் மிஷின் போட்டு விட்றலான்னு சொல்லிட்டு வாஷிங் மிஷினை போட்டு விட்ருக்கேன். வாஷிங் மிஷினை எப்படி மெயின்டைன் பண்ணணும், எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோவே அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து தேவைன்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணும்போது எப்போவுமே லிக்விடே யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து நம்ம வந்து கம்ஃபர்ட் யூஸ் பண்ணும்போதுல எப்போவுமே எவ்வளோ கம்ஃபர்ட் யூஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அது வந்து பாதி அளவுக்கு கம்ஃபர்ட்னா பாதி அளவுக்கு தண்ணி அதை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணும்போதுல நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது, ஸ்மெல்லும் அப்படியே இருக்குது. நீங்கள் வந்து ஸ்மெல் கம்மியாயிரும் அப்படின்லாம் யோசிக்க வேண்டாம், ஸ்மெல்லுமே அப்படியே தான் இருக்குது. நான் இது வரைக்கும் அப்படி தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதுவுமே நல்லா இருக்குது. நான் கம்ஃபர்ட்டுக்கு பதிலாக வந்து சாஃப்ட் டச்சு அப்படின்ட்டு அந்த ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு நல்லா சூப்பர்பாகவே இருக்குது. இப்போ வாஷிங் மிஷினும் போட்டு விட்டாச்சு. அப்புறம் கொஞ்சோண்டு சிங்கில் வந்து பாத்திரம் கிடந்தது, சரி இதை வந்து நம்ம வந்து கவுண்டர் டாப் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி ஃபிஷ் பண்ணலான்னு சொல்லிட்டு மீன் வாங்கி வச்சுருக்கேன், மீன் பிரியாணி தான் பண்ண போகிறேன். அதுவுமே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், ஏற்கனவே அந்த மீன் பிரியாணி போட்டிருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த அடுப்பை க்ளீன் பண்ணலான்னு சொல்லிவிட்டு அதில் வந்து தண்ணி தெளித்து போட்டிருக்கேன் அடுப்பில். என்னோடய கவுண்டர் டாப் வந்து எப்போவுமே இப்படி தான் இருக்கும் பாருங்கள். இந்த செராமிக்கில் வந்து புளி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அப்புறம் கல் உப்பு பொடி உப்பு. ஃபஸ்ட்டு நம்ம க்ளீன் பண்ணதுக்கு வந்து ஒரு ரெண்டு மூடி வினிகர் எடுத்துக்கலாம், உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. நான் ரெண்டு மூடி வினிகர், அதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் வந்து சோடாப்பு. அப்புறம் நம்ம வந்து நம்ம பாத்திரங்களை என்ன லிக்யூட் யூஸ் பண்ணுறோமோ அந்த லிக்யூட் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் எப்பவுமே விம் தான் யூஸ் பண்ணுவேன். அதையும் கொஞ்சம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ப்ரெஷ்ஷால் நம்ம எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு எல்லா பக்கம் படுற மாதிரியே நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள் சிங்குக்கு பத்தில் எப்போவுமே வந்து இப்படி தான் ஒயிட் கலரில் ஆயிடுது. நம்ம வந்து எவ்வளோ பாத்திரத்தை கழுவினாலும் சரி, அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி போட்டாலும் இப்படி ஆயிடுது. ஸோ மந்த்லி ஒரு தடவையாச்சும் இதே மாதிரி க்ளீன் பண்ணி விடுங்க, அப்போவுமே சூப்பராகவே இருக்கும், நல்லாயிருக்கும் பார்க்கவும். நம்ம அதே மாதிரி ப்ரெஷ்ஷை வச்சு நல்லா க்ளீன் பண்ணி ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு ஹாஃப் அன் அவர் மட்டும் ஊற போட்டுடலாம். இந்த சைடை மட்டும் கொஞ்சம் அழுத்தி அந்த இரும்பு ஸ்க்ரப்பரால் நான் வந்து தேய்ச்சி விட்றேன், அப்போ தான் கொஞ்சம் போகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதனால் நம்ம இது பண்ணிக்கலாம், தேய்ச்சி விட்டுக்கலாம். அதே மாதிரி எல்லா பக்கமும் தேய்ச்சி விட்டுக்கலாம். ஒரு ஹாஃப் அன் அவர் வந்து கொஞ்சம் ஊறட்டும், ஊறினோடனே தன்னால் எல்லாமே வந்துடும், சூப்பராக ரெடி ஆகி. இப்போ பாத்திரத்தை மட்டும் நம்ம கழுவி எடுத்துடலாம், அதை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு க்ளீன் பண்ணி காமிக்கிறேன். இது வந்து எங்கள் வீட்டில் பூத்த பூ தான், எல்லோ கலர் இன்றைக்கி பூத்துருந்தது, சூப்பராக இருந்தது. அதை உங்கள்கிட்ட பாருங்கள், ஓவரால் பாத்திரத்தையும் கழுவி முடித்தாச்சு, அதையும் க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ அடுப்பையும் நல்லாவே க்ளீன் பண்ணியாச்சு, பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஆயிட்டுன்னு சொல்லிட்டு. அப்புறம் சாதா தண்ணியை வச்சு நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கிறேன், அது ஒரு ட்ரை கிளாத்தை வச்சு நம்ம துடைச்சி எடுத்துக்கலாம். நல்லா சூப்பராகிட்டு நம்ம இதை மட்டும் இப்போ கழுவி எடுத்துக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு இதை எல்லாமே எடுத்து கீழே வச்சுட்டு அதை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்னோடய கவுண்டர் டாப் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன்.
ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிட்டு பாருங்கள். கழுவி விட்டதுக்கப்புறம் என்னோட கவுண்டர் டாப் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். அதில் வெள்ளை வெள்ளையாக இருந்தது, இப்போ எதுவுமே இல்லை, நல்லா சூப்பராக ஆகிட்டு. ஓவரால் என்னோடய கவுண்டர் டாப் இப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம எல்லாமே அதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி தொடச்சி எடுத்தாச்சு. ஸோ எல்லாத்தையுமே வந்து ஆர்கனைஸ் பண்ணிடலாம். நான் ஃபஸ்ட்டு எப்படி வச்சுருந்தேனோ அதே மாதிரி தான் நான் இப்போவும் ஆர்கனைசேஷன் பண்ண போகிறேன். இந்த அட்டை வந்து நம்மளுக்கு வந்து எப்போவும் ட்ரெஸ் எல்லாம் வாங்குவோம், அந்த அட்டை தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு நான் தனியாக வந்து எந்த பாக்ஸுமே யூஸ் பண்ணலை. அப்புறம் இந்த ஜாடிக்குள்ளே வந்து பொடி உப்பு போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இது வந்து கல் உப்பு. அப்புறம் தேங்காய்ண்ணெய், நல்லெண்ணெய், இது ரெண்டுமே வந்து கிளாஸ் தான். இப்போ இதில் வந்து புளி இல்லை, கொஞ்சோண்டு தான் இருக்குது. ஸோ நாங்கள் வந்து எல்லாமே மொத்தமாக வாங்கி வச்சு அப்புறம்தான் அதை யூஸ் பண்ணுவோம். இப்போ நாங்கள் மட்டும் இல்லை, நான் இருக்கிறது வந்து ஜாயிண்ட் ஃபேமிலி. ஸோ அதனால் மொத்தமாகவே வாங்கி வச்சு தான் யூஸ் பண்ணுறது தான் எங்களுக்கு வந்து பெர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ நான் அப்படி தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதில் ரெண்டு ஹூக் மாட்டியிருக்கேன். அதில் வந்து ப்ரெஷ்ஷும் கைப்பிடி அப்புறம் வந்து பீலரும் பாருங்கள். அடுக்கினதுக்கப்புறம் இது என்னோடய ஸ்டாண்டு. அப்புறம் இஞ்சி அடிக்கிற கல். க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கு என்னோட கவுண்டர் டாப் பாருங்கள். இப்போ வந்து நிறைய ஜாமான் இல்லை, ஸோ எல்லாமே திருச்சி வந்துடுச்சு. நான் அதையும் நம்ம வந்து சேர்த்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது வந்து சீரக பொடி. நான் எப்போவுமே வந்து பொடி ஐட்டங்கள் வந்து எதுவுமே வந்து மேக்ஸிமம் வந்து கடையில் வாங்குறதே இல்லை, வீட்டில் தான் அதை யூஸ் பண்ணுவோம். மொத்தமாக வாங்கி வீட்டிலே திரித்து யூஸ் பண்ணுவோம். சீரக பொடி, வத்தல் பொடின்னு சொல்லிட்டு தனியாக கடையில் எதுவுமே வாங்குறதே கிடையாது. ஸோ மொத்தமாக வாங்கி வச்சு இதே மாதிரி இந்த சின்ன பாக்ஸில் கொஞ்சம் போட்டு வச்சுருவேன். இது வந்து மொத்த மசாலா, அதுவுமே காலியாகிருச்சு. ஸோ எல்லாமே காலியானோடனே மொத்தமாக வாங்கி நாங்கள் ஒரு இதில் திரித்து வச்சுருவோம். சாம்பார் பொடி மட்டும் நான் கடையில் வாங்கிக்கிடுவேன். இப்போ அதை வீட்லேயும் திரித்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக மட்டும் கடையில் வாங்கிட்டு அதை இதையும் மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கிடுவோம். அப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அது எல்லாமே கம்மியாக இருந்தது. அதுவுமே நாங்கள் வந்து மொத்தமாக தான் வாங்கி வச்சுருப்போம். ஹோல்சேல் கடையில் மொத்தமாக வாங்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து ரேட்டும் சீப்பாக இருக்கும்.
இடியாப்பமாவும் தீர்ந்து போச்சு. ஸோ இடியாப்பமாவும் தெரித்து மாமா வாங்கிட்டு வந்திருந்தாங்க, அதையும் தட்டி எடுத்துடலாம். இது வந்து வெந்நீரில் ஊற்றி பெனைய வேண்டாம், இடியாப்பமாவை வந்து பச்சை தண்ணியிலே பெனைஞ்சே சாஃப்டாகவே இருக்கும். உங்களுக்கு இடியாப்பமாவ வேணும்னா என்னோடய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு அதோட வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். அப்புறம் தாளிப்பு ஜாமான்லாம் அது ஒரு அஞ்சரை பெட்டியில் வந்து மொத்தமாக வச்சுருக்கேன், அதுவுமே முடிஞ்சிருச்சு. அப்போ எல்லாமே வந்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வச்சுருக்கேன். நான் இப்படி தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இப்பவும் அப்படி தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிவிட்டு என்னோடய கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம குட்டிமா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.